السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والسلام على عباده الذين اصطفى، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. وقال النبي صلى الله عليه وسلم إن لله أهلين من الناس. قالوا من هم يا رسول الله؟ قال أهل الله وخاصته، أهل القرآن أهل الله وخاصته، أو كما قال عليه الصلاة والسلام. جنبي كسفر ذلك يا رب إن ريتنا وسندوس من النال كوندا تبدي ورتنا ஏனென்று சொன்னால் இதுக்கு முன்னாடி பேசிய உரையாற்றிய உருது பயான்களின் கூட கசீதாலே கூட சொல்லப்பட்ட விஷயம்தான் குர்ஆன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். குர்ஆன் முழு உலக சமுதாயத்தினர் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல முழு மனித வர்க்கத்துக்கும் ஒரு தஸ்தூர்லாமல் ஒரு கேட்லாக் ஒரு மேனுவல் ஒரு வாழ்க்கையிலே சட்ட யாக்குதான் குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான், அதை அவன் தான் பாதுகாப்பான். இது ஒரு பயன் ஞாபகப்படுத்தப்பட்டது. குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம், நாங்கள் தான் பாதுகாப்போம். யாரெல்லாம் இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்காக நல்லா பயன்படுத்துகிறானோ அவர்கள் அனைவரும் பெரும் பாக்கியசாலிகள். அவர்கள் அல்லாஹினால் முன்தகப் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் இப்னு மாஜா அவர்கள் ரிவாயத் ஹதீஸ் ஸஹீஹ் ஸஹீஹான ஹதீஸ் வந்திருக்குது, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினல் நாஸ், அல்லாஹுக்காக வேண்டி மக்கள்ல சில அவனுடைய குடும்பத்தினர் இருக்கின்றார்கள். மக்கள் இருந்து அல்லாஹுடைய குடும்பத்தினர் சிலர் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? சொன்னாங்க அஹ்லுல் குர்ஆன், ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுடையவர்கள். அஹ்லுல்லாஹி வகாசத்து, அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர், அல்லாஹுடைய நெருங்கியவர்கள், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள், குர்ஆனுடையவர்கள் அல்லாஹ் கூறுகிறார். இதெல்லாம் தலா குர்ஆனோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அஹ்லுல்லாஹ் இந்த பட்டம் இது எங்காலையும் யாருக்கும் எந்த ஒரு யூனிவர்சிட்டியாலையும் கொடுக்க முடியாத ஒரு பட்டம். டாக்டர், பிஹெச்டி, மாஸ்டர், பேச்சுலர் வேண்டிய பட்டங்கள் மக்கள் உலகத்தில் கொடுப்பாங்க, ஆனா அஹ்லுல்லாஹ் இந்த பட்டத்தை அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும். அதை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அஹ்லுல்லாஹ், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை மனநமிட்டவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், அதை ஓதி கொடுப்பவர்கள், அதனுடைய கருத்துக்களை பாதுகாப்பவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். அல்லாஹு தஆலா நான் ஓதிய ஆயத்துல சொல்லுகிறான் குல் பிஃபதுல்லாஹி பிரஹ்மதி ஃபபிதாலிகும் ஃபலியஃப்ரஹு. குல் பிஃபதுல்லாஹி பிரஹ்மதி, அல்லாஹுடைய சிறப்பை கொண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டும் ஃபலியஃப்ரஹு, அவர்கள் சந்தோஷப்படட்டும். அல்லாஹுடைய ஃபதுல் என்ன? ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நிறைய முஃபஸ்ஸிரீங்க சொல்றாங்க, குல் குர்ஆன், அதான் குர்ஆன், வபி ரஹ்மத்திஹி ல அன்ஜாலல்லாஹு லனா மின் அஹ்லில் குர்ஆன், அல்லாஹு தஆலா எங்களை குர்ஆனுடையவர்களாக ஆக்கியிருக்கின்றான், குர்ஆனுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் ஆக்கியிருக்கின்றான், இது அல்லாஹுடைய ரஹ்மத். ذلك فضل الله يؤتيه من يشاء. الله ودي جيف الله ودي سرف الله نادي نرم حدثنا الله قلت الله ركم كدك لذي كدي آل يولا آسر جان كدك وني سلم مري آل الله تيرند رفان فلچ كنكان مكتل رند آئر كنكان مكتل رند اور تر تر تاہ تيرند رند قلت 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 دان قرآن ودي ارحل آخر دي قرآن اي مننم رد قلت ارحل آخر دي இதை கொண்டு சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், கொண்டாடுங்கள் என்று நான் சொல்கிறேன்.
பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சந்தோஷப்படுறதை அல்லாஹ் வெறுத்து சொல்லி இருக்கின்றான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சந்தோஷம் அடையும்படி கொண்டாடும்படி அல்லாஹ் கூறுகிறான். ஏனென்றால் அவர்கள் கொண்டாட போறது உலக வஸ்துக்களை கொண்டல்ல, காசு பணத்தை வச்சல்ல, ஆட்சி அதிகாரத்தை கொண்டல்ல, அல்ல பட்டம் பதவிகளை கொண்டல்ல, மாறாக அவர்கள் கொண்டாட போறது சந்தோஷப்படுறது மின் குர்ஆன், குர்ஆனின் காரணமாக, குர்ஆனின் காரணமாகத்தான் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று. இது அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் விட ஆக சிறந்ததே என்று அல்லாஹுவே கூறுகிறான். எதை? குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆனை மனநமிடுவதை, குர்ஆனுடையவராக ஆகுவதை. ஏன் குர்ஆனுடையவர்களுக்கு கண்ணியம்? எதனால? இந்த அகலத்துக்கு சொந்தக்கார ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவே அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், அந்த குர்ஆனுடையவர்களை உயர்த்தியிருக்கிறான். மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றியுடைய மிகப்பெரிய ஒரு காரணியாக குர்ஆனை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உலகத்திலே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள்ல குர்ஆனின் காரணமாக மூன்று நிறைய இருக்குது. விசேஷமாக மூணு சொல்லலாம். ஒன்று, இமாமாக ஆகிறது, தொழுகை என்று சொல்லதை அஸ்ஸலாத்து கைரு மௌதூ, ஆக உயர்ந்த சிறந்த கடமைதான் தொழுகை. ஈமானுக்கு அடுத்து செயல்வியான கடமைதான் தொழுகை. தொழுகையில அஞ்சு பேர், பத்து பேர், நூறு பேர், ஆயிரம் பேர், ஒரு லட்சம் பேர், அல்லது இருபது லட்சம் பேர் ஹஜ்ஜில் சேர்றாங்க, இருபத்தஞ்சு லட்சம் பேர் சேர்றாங்க. இமாமாக ஒருத்தர் முன்னுக்கு நிக்கிறார். அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல அல்ல பத்தாயிரம் பேர்ல அல்ல அஞ்சு பத்து பேர்ல பெரும் கோடீஸ்வரர் இருக்கலாம், ஜனாதிபதியே கூட இருக்கலாம், முழு உலகத்திலே மன்னராக கூட இருக்கலாம். இமாமை பின்தொடர்ந்துதான் கொள்ள வேண்டும். அந்த இமாமத்துக்கு யாரு தகுதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை அதிகமாக மனனம் பெற்றிருக்கின்றார்களோ, அல்ல குர்ஆன் அழகாக ஓதுகின்றார்களோ, அல்ல குர்ஆனுடைய அறிவை பெற்றிருக்கின்றார்களோ கூடுதலாக, அவர்கள் அவர்களுக்கு இமாமத் செய்யட்டும் என்று சொன்னார்கள். குர்ஆனுடைய இல்ம் அதிகமாக இருந்ததுனால அடிமைகள் கூட சுதந்திரமானவர்களிடம் உட்படுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி சில சஹாபாக்கள் முன்னாடி மதீனாவுக்கு போனாங்க, குபாலத்தை தங்கினாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, உஸ்பா என்ற இடத்துல குபாக்கு பக்கம் இருக்கக்கூடிய நாங்கள் தங்கி நேரம் அங்க எங்களுக்கு தெரிவிச்சது யாருன்னா சாலிம் மௌலாவின் நபி ஹுதைஃபா. அபு ஹுதைஃபாவுடைய ஒருமை விடப்பட்ட அடிமைதான் எங்களுக்கு இமாம செஞ்சாரு. என்ன காரணம் என்றால் எங்கள் அவர்தான் கூடுதலாக குர்ஆனை மனநமிட்டிருந்தார், குர்ஆனை அதிகமாக பாடமாக்கி இருந்தார், அதனால அவர் எங்களுக்கு இமாமாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இஸ்லாத்தை படிக்க வருவாங்க, அவங்களை படிச்சு கொடுத்து, தொழுகையை படிச்சு கொடுத்து, தொழுகைக்குரிய முறையை சொல்லும் பொழுது இமாமாக யார் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களில் யார் அதிகமாக குர்ஆனை மனநமிட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இமாமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, சில சின்ன சஹாபாக்கள் பெரிய பெரியவங்களுக்கு எல்லாம் இமாமாக நின்று தொழுகிச்சாங்க. எதனால? குர்ஆனை அவர் மனநமிட்டிருந்தார் கூடுதலாக, குர்ஆனுடைய அறிவு கூடுதலாக இருந்துச்சு. இதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அனர்த்தங்கள் ஏற்பட்டு சுனாமி, எர்த்குயிக், இதே மாதிரி யுத்தங்கள் நடந்து ஒரே கபூர்ல அதிகமானவங்கள் அடக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம், ஏற்பட்டும் இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் உஹதுடைய சுஹதாக்கள் அடக்கம் செய்யற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபூர்ல ரெண்டு சஹாபாக்கள், மூணு சஹாபாக்கள் அடக்கம் செய்ய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த ரெண்டு ஜனாசாலையும் யார் கூடுதலாக குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறாங்க, யார் குர்ஆனை அதிகமாக மனநம் செய்தவங்க கேட்பாங்க, இவர்தான் என்று சைக்கிள் செய்யப்படும். அவரை முதலாவதுக்கு இவ்வளவுடைய திசையில முற்படுத்தி ஜனாசாவை வைப்பாங்க, அதுக்கு பிறகு மற்றவரை வைப்பாங்க. அப்ப கபூர்ல வைக்கப்படும் நேரத்தில் கூட அந்த குர்ஆனுடைய மனநம் இது முன்னுரிமையை தேடி கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அந்த அளவுக்கு குர்ஆன்
ஒரு கண்ணியமான மகத்துவமான ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தேடி உலகத்துலேயே மறுமையிலாம். இது இரண்டாவது விஷயம். மூணாவது அவருக்கு அதிகாரத்தன்மைகள் ஆட்சியுடைய அரசியலுடைய அறிவும் இருக்குது என்று சொன்னால் அரசாங்க பொறுப்புகளையும் அவர்களை தான் உட்படுத்த வேண்டும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கிலாபத்தினுடைய காலத்துல உஸ்மானுடைய கவர்னரை சந்திச்சாங்க. அவரை அதிகமான சந்தர்ப்பங்கள்ல ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுடைய மக்காவுடைய கவர்னராக கூட நியமிப்பாங்க அவங்க வெளியே போற காலத்துல. அப்ப அவங்க கேட்டாங்க அஹ்ருல் வாதி அந்த வாதியுடைய பள்ளத்தாக்கு பகுதிகளுடைய மக்களுக்கு கவர்னராக யார் நியமிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க இப்னு அபசி என்பவரை நியமித்திருக்கிறேன். மன் இப்னு அபசி இப்னு அபசி யார் என்று ஹஜரத் கேட்டாங்க. சொன்னாங்க உவ மௌலம் மவாலினா எங்களுடைய அடிமைகள்ல ஒருத்தர் உரிமையிடப்பட்ட அடிமைகள் ஒருவர் என்று சொன்னாங்க. ஹஜரத் கேட்டாங்க என்ன நீங்க அவர்களுக்கு ஒரு அடிமை உரிமையிடப்பட்ட அடிமையைத்தான ஹலீஃபா பார்க்கணும் வேற சுதந்திரமானக்கள் யாருமே இல்லையான்னு கேட்டேன்னு சொன்னாங்க. அவரை எங்கள் எல்லாரையும் விட அந்த மக்கள் எல்லாரும் விட குர்ஆன் கூடுதலாக மரணமிட்டவரை குர்ஆனுடைய அறிவு உள்ளவர் என்றால் அனந்தர சொத்து சொத்து பிரிக்கிற சம்பந்தப்பட்ட அறிவு அதிகமாக அவர் இருக்குது என்று சொன்னாங்க. அதற்கு மரத்தை சொன்னாங்க எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யர்கோ பிஹா அக்வாமன் வயர்கோ பிஹா அக்ரீ இந்த குர்ஆன் இருக்கிறதே இதன் மூலமாக அல்லாஹுடைய சமுதாயத்தை உயர்த்துவான் இன்னொரு சமுதாயத்தை தாழ்த்துவான். அல்லாஹ் அந்த உரிமையிடப்பட்ட அடிமையை சுதந்திரமானவர்களை விட தலைமைத்துவத்தை குறித்த கண்ணியப்படுத்தியிருக்கிறான் பில் குர்ஆன் குர்ஆனின் மூலமாகத்தான். அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் படித்தவர் என்று பார்க்கல. குர்ஆனுடைய அறிவு அவர் இருக்கிறதற்காக வேண்டி கவர்னராக நியமிக்கப்பட்டார். இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியம். மறுமையில குர்ஆன் இருக்கிறதே இது அவர்களுக்கு முன்னாடி வரும் அவங்களுக்காண்டி கபூர்லே வரும் ஷஃபி அன் லஹு அவருக்காண்டி சிபாரிசு செய்யும் அவருக்காண்டி வாழ்ந்து நான் இவரை இரவுல தூங்குறது தடுத்தேன் பகல்ல அவருடைய தாகத்துல நான் அவரை ஆக்கினேன் பசிக்க வைத்தேன் எனக்காக வேண்டி என்னை ஓதினாரு எனக்காக நண்பர்கள் அமல் செய்தாரு என்னை பரப்புறதுக்கான முயற்சி செஞ்சார் என்று குர்ஆன் வாதிடும். இவருக்கு கண்ணியத்தை கொடுக்கும்படி கேட்கும் இவருக்காக சிபாரிசு செய்யும் சகோதர பிரியார்களே குர்ஆனுடைய கண்ணியம் சிபாரிசல்ல ஏற்றுக்கொள்வார். குர்ஆன் சொல்லும் குல்லஹு இவருக்கு இவரனை அலங்கரி யுல்பசு தாஜன் அவருக்கு ஒரு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் அதனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை விட கூடுதலாக இருக்கும் என்று நபி சொல்லி சொன்னாங்க. வயல்பசு பிள்ளத்தையும் இரண்டு ஆடைகள் அணிவிக்கப்படும் அதனுடைய பெருமதி உலகத்துடைய சொத்துக்கள் அனைத்தையும் உலகத்தையும் விட்டாலும் அவர்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்தாலும் அந்த ரெண்டு ஆடைக்கு பெருமதியாக இருக்காது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமதி மிக்க ஆடை அங்கு அணிவிக்கப்படும். எதனால குர்ஆனின் காரணமா குர்ஆன் காரணத்தால் இந்த படித்த கசீதாலே சொல்லப்பட்டது நரகத்துக்கு கடமையான நரகம் எழுதப்பட்ட நரகம் போக வேண்டிய 10 பேர் அந்த ஹாஃபிஸுடைய குடும்பத்திலிருந்து அந்த ஹாஃபிஸுடைய சிபாரிசின் மூலமாக நரக விடுதலை கொடுக்கப்படும் சொர்க்கவாதிகளாக மாற்றப்படும். இது வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது சகோதரர்கள். குர்ஆன் சிபாரிசு செய்யும் குர்ஆன் பரக்கத்தினால் அந்த ஹாஃபிஸ் சிபாரிசு செய்வார். குர்ஆன் மிகப்பெரிய பொக்கிஷம். குர்ஆனின் காரணமாக நிறைய கண்ணியத்தை வைத்திருக்கிறார். அவருடைய அந்தஸ்து அவர் ஓதி முடிக்கக்கூடிய கடைசி ஆயத்து எதுவோ அதுதான். சொன்ன மாதிரி ஹாஃபிஸ்மார் குர்ஆனை பாடம் எடுக்கக்கூடியவர்கள் மூத்து வரைக்கும் ஹாஃபிஸாக இருக்க சேவனாக குர்ஆனை மறந்துடக்கூடாது. அவரோடு என்ன குர்ஆன் இருக்கோ அதை தான் அவர் ஓதுவாரு. இங்க முழு குர்ஆனையும் பாடமாக்கி இருந்தாலும் உலகத்தில் அதை ஓதுறதை விட்டுட்டாரு. மூத்தாக நேரத்தில் குர்ஆன் அறவாசி பாடம் இல்ல காவாசி பாடம் இல்ல முழுமையாக மனம் இல்லாமல் மூத்தாகிட்டார் என்றால் அவர் ஓதக்கூடிய ஒரு ஆயத்தில் அவர் அந்தஸ்து முடிஞ்சிடும். முழு குர்ஆன் ஆயத்துக்கள் அவருக்கு மனநமையாக இருக்குது என்றால் இருத்தி வருத்தி இத்ரா வருத்தி ஓது வரத்திற்கமாக துரத்திலும் துணியா
உலகத்தில் அப்படி அழகாக நீ குரானை நிறுத்தி நிறுத்தி அழகாக ஓதிக்கொண்டிருந்தாயோ அது மாதிரி ஓதிக்கொண்டே அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டே இருந்து அல்லாஹ் சொல்லுவார். அவருடைய கடைசி ஆயத்தை அவர் மரணமான ஆயத்தில் எங்க முடிக்கிறாரோ அவருடைய அந்தஸ்து அங்கே இருக்கும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண அந்தஸ்து அல்ல, சாதாரண பாக்கியம் அல்ல சகோதரர்களே. இது குரானின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறது. இது குரான் ஓதினவர்களுக்கு குரானை ஓத வைத்த உம்மவாப்பா பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன, அவர்களுக்கும் இதை போன்றோ கிரீடம் அணிவிக்கப்படும், உயர்ந்த ஆடைகள் அணிவிக்கப்படும். அவங்க கேட்பாங்க இது எதனால எனக்கு கிடைச்சது, சொல்வாங்க பிஅஹலி வரதிக்கல் குர்ஆன், உங்களோட பிள்ளை உங்களோட மகன் குர்ஆனை மனநமிட்டாரே, குர்ஆனை ஓதினாரே, குர்ஆனை பாடமாக்கினாரே, அதனால் அவனுக்கு இந்த பாக்கியம் என்று சொல்லப்படும். இந்த சகோதரி பிரியாரே, இது எங்களுடைய மனசுல எங்களுடைய பெருமதி எடுக்கணும். இன்னைக்கு உலக கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கூடாங்கல்ல. இது எங்களுக்கு கபூர் வரையும் வருமானு தெரியாது, கபூர்ல வந்து எனக்கு உதவி செய்யுமான்னு தெரியாது, மறுமையில எனக்கு உதவி செய்யுமான்னு தெரியாது. ஏன்னா ஹதீஸ்லயே குர்ஆன்ல எங்கேயுமே வாக்குறுதி கிடையாது, குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதி இருக்கு. இதை நாங்கள் கணக்கு இல்லாமல் இருக்கிறோம். சொன்னாங்களே 800 ரூபாயே, அவனோட உம்மா தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹாஃபிஸாக இருந்தாங்கல்ல, பிள்ளைகள் இன்னைக்கு காலை கூட நீட்ட மாட்டாங்க, காலை நீட்டி கொண்டிருந்தா பிள்ளைகள் வந்துட்டு அந்த பேர பிள்ளை ஹாஃபிஸ் என்பதற்கான காலை சுருக்கிக் கொள்வாங்க. இது குர்ஆனுக்கு கொடுத்த கண்ணியம். குர்ஆன் அதை மதிக்காததற்கு கிடையாது, கிடைக்காது. குர்ஆனை மதிக்க வேண்டும். வெறும் குர்ஆன் ஓதி கொடுக்க மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. இன்னைக்கு எங்கள்கிட்ட குர்ஆன் ஓதினவங்க பள்ளிவாசல்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் இங்க எல்லாம் குர்ஆன் ஓதினவங்க தான். இன்னைக்கு நிறைய பேருடைய தொடர்பு குர்ஆனோட இல்லை. அந்த ஹாஃபிஸ்மார்கள் 99% குர்ஆனோட தொடர்போடு தான் நிற்கிறாங்க, இல்லாம ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர. குர்ஆன் நாசிராவாக பார்த்து ஓதினவங்க நிறைய பேர் குர்ஆனுடைய தொடர்பை விட்டுடுறாங்க. ஹாஃபிஸ் குர்ஆன் விடுறது மிக அபூர்வம். ஆனால் எங்களை பிள்ளைகள் வெறும் நாசிரே குர்ஆன் பார்த்து ஓதக்கூடிய காரியாக ஓதக்கூடியவங்க மட்டுமல்ல, ஹாஃபிஸ் குர்ஆனாக அது மாதிரி ஆலிமாக குர்ஆனை விளங்கி அமல் செய்யக்கூடியவராக குர்ஆனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை தாரான், வெறும் உலகத்தில் எனக்கு உதவியாளர்களாக இருக்க மட்டுமல்ல, மறுமையில் எங்களை சொத்துக்களாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் மூத்தாக எங்களுக்கான துவா செய்ய வேண்டும். எங்களுக்காக வேண்டி எங்களுடைய ஜனாசா துறைகளை முன்னுக்கு அவங்க நடத்த வேண்டும். எங்களுக்காக உள்ள கடமைகளை நாங்கள் மூத்தாக பிறகு அவங்க செஞ்சு கொண்டிருக்க வேண்டும். துன்யாவுடைய அறிவை கொடுத்துருக்கணும், அது கிடைக்குமான்னு தெரியாது சகோதரர்களே. அவர் உலக படிப்பு கொடுக்க வேண்டாம் அர்த்தமல்ல, கட்டாயம் படிக்க வைங்க. உலக அறிவை கொடுங்க, இங்கிலீஷ படிச்சு கொடுங்க, ஜப்பனீஸ படிச்சு கொடுங்க, மற்ற கலைகளை படிச்சு கொடுங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, அதோட ஹாஃபிஸ் குர்ஆன் ஆலிமாக்குங்க. முடியாத காரியம் இப்ப சொன்னாலும் எவ்வளவு பெரிய டாக்டர் பிஸியானவர், 60 வயதை தாண்டியும் ஃபுல் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு அது முக்கியத்துவமாக இருக்குது, அதுக்கான முன்னுரிமை கொடுக்கிறார். என்னோட கூட தேவபந்தில் போதினாங்க 60 வயது, அன்னர் எனக்கு 23-24 வயதுக்கும் நான் கடைசி வருஷம் தௌரால என்னோட கூட ஓதுல அவர் 60 வயது தாண்டிட்டார். கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளைகளை கண்டவர் வந்து ஓதுறார். இல்முக்கு எல்லை கிடையாது, கபருக்கு போங்காட்டி இன்ப கட்டலாம், ஆனா தேற்றம் தான் தேவை. தலம் தேற்றம் ஒன்று இருக்கணும், குர்ஆனை படிக்கணும் ஆசை இருக்கணும். சைனால கம்யூனிசம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குர்ஆனை படிக்கிறதுக்கு மதுசாக்கள் ஓத வந்தவங்க வாலிபர்கள் அல்ல, வயோதிகர்கள் வந்தாங்க. எங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது, குர்ஆனை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. 80, 85, 90 பீரியட் வயோதிகர்கள் வந்து குர்ஆனை படிச்சாங்க. என்ன சகோதர பிரியார்களே, இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நேரம். நாங்கள் எல்லாரும் வெறும் பார்வையாளர்களாக இருக்காம எங்கட பிள்ளைகளும் எங்களை பிள்ளைகள் குறைஞ்சி ஒருத்தராவது ஒரு ஹாஃபிஸா, ஹாஃபிஸாலே ஹாஃபிஸாவாக, ஆம்பளை பிள்ளை இல்லையா கவலைப்படுத்தவில்லை, பொம்பளை பிள்ளைய ஹாஃபிஸாக ஆக்கலாம். அவங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுங்க, அவங்கள பாடமாக்க வைங்க, அது மிகப்பெரிய சத்து. எங்களுக்காண்டி ஓதுவாங்க, மௌத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அன்பளிப்பாக கபருக்கு வந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா.